மலிபனிலத்திலிருந்து இறக்குமதியாகும் உலகத்தரமான பிஸ்கெட்ஸ் மலிபன் சாக்லேட் கிரீம் மலிபன் கிரீம் கிரக்கர் மலிபன் கோல்ட் மாரி மலிபன் லெமன் பஃப். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குருந்தூர் மலை விவகாரம் மத நில உரிமைகளை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி மக்கள் போராட்டம். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் மட்டக்களப்பில் சாட்சிய பகிர்வு. ஜெனிவா கூட்டத் தொடருக்கு மத்தியில் அரசின் நகர்வு. குழந்தைகளுக்கு வழங்கும் திரிபோசாவில் நச்சு இல்லை. குற்றச்சாட்டை நிராகரிக்கும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு. மியன்மாரில் சிறைபிடிக்கப்பட்ட 300 இந்தியர்கள் மீட்குமாறு ஸ்டாலின் வலியுறுத்தல். பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து பணியாற்ற வலியுறுத்தும் அமெரிக்கா. ஜோ பைடன் லிஸ்ட்ரஸுடன் கலந்துரையாடல். இனி விரிவான செய்திகள். தியாகி திலீபனின் நினைவேந்தல் நாட்களை நினைவு கூர்ந்து நகர்ந்து வரும் வாகன ஊர்தி பவனியானது இன்று மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணப்படும் நிலையில் இன்று மாங்குளம் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. பொத்துவில் பிரதேசத்திலிருந்து கடந்த 15 தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஆரம்பித்த திலீபன் வழியில் வருகிறோம் என்ற ஊர்தி பவனி 7வது நாளாக நகர்கிறது. மன்னார் பகுதியை சென்றடைந்த ஊர்திக்கு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். குறித்த வாகன ஊர்தி பவனி மன்னாரின் கொக்குப்படையான் அரிப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. திலீபன் ஊர்தி நினைவேந்தல் பவனி இன்று மாங்குளம் பகுதியை சென்றடைய உள்ளதுடன் நாளை கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி நிர்மாணித்து முடிக்கப்படவுள்ள விகாரை மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகள் ஆகியவற்றுக்கு எதிராக போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மக்களுடைய மத உரிமை மற்றும் நில உரிமை பறக்க பறிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற கட்டளையை மீறி குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அந்த பிரதேசத்தை மக்கள் சென்று பார்வையிட்டுள்ளனர். குறித்த விகாரை கட்டி முடிக்கப்படும் தருவாயில் உள்ளதாக நேரடியாக அங்கு சென்று பார்வையிட்ட சட்டத்தரணி சுகாஸ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மீறி குருந்தூர் ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அமைந்திருக்கின்ற பிரதேசத்தில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டு கொண்டிருப்பதாக பொதுமக்களுடைய முறைப்பாடு கிடைக்கப்பட்டதை அடுத்து மக்கள் படையை திரட்டிக்கொண்டு இந்த இடத்தை வந்தடைந்திருக்கிறோம். பொதுமக்கள் கூறியது அனைத்துமே உண்மை. நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மீறி விகாரை கட்டப்பட்டு நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அதை அனைவருமே பார்க்க முடியும். இது அப்பட்டமான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையினுடைய ஒரு பாகமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழர்களினுடைய வாழ்விடங்களில் திட்டமிட்டு தமிழ் மக்களினுடைய இன அடையாளங்களை அழித்து சிங்கள பௌத்த அடையாளங்களை புகுத்துகின்ற கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையினுடைய பாகம் தொடர்ந்தும் அரங்கேறிக் கொண்டிருப்பதை இந்த விடயம் மீளவும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்தை தீவிரமாக பரிசீலனைக்கு எடுக்க வேண்டும். ஈழத்திலே அரங்கேறிய இனப்படுகொலை விவகாரத்தை வெறுமனே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் மாத்திரம் முடக்கி வைத்திருப்பது என்பது இத்தகைய அநீதிகள் தொடர்ந்தும் தமிழர் தாயகத்தில் தொடரவே வழிவகுக்கும். ஆகவே இலங்கையிலே அரங்கேறிய இனப்படுகொலைக்கான நீதியை காணுகின்ற விவகாரம் உடனடியாக சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி பாரப்படுத்தப்பட வேண்டும் என்று கோருகிறோம். நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மீறி சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஆதாரத்தை நாங்கள் அனைவருக்கும் பகிரங்கப்படுத்துகிறோம். இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் கடத்தப்பட்டோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஸ்ரீலங்காவின் மேல் நீதிமன்ற நீதிபதிகளை உள்ளடக்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு காத்தான்குடிக்கு செல்லவுள்ளது. இந்த ஆணைக்குழுவிடம் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
காணாமலாக்கப்பட்டோர் கடத்தப்பட்டோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள மேல் நீதிமன்ற நீதிபதிகளை உள்ளடக்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு காத்தான்குடிக்கு வருகை தரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிவாசல் ஒலிபெருக்கிகளில் பொது அறிவித்தல் மூலம் ஏறாவூர் ஞாபகார்த்த பேரவையினால் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான சாட்சியங்களை உறவினர்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்க முடியும் எனவும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளை உள்ளடக்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு எதிர்வரும் 26 திங்கட்கிழமை காத்தான்குடிக்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக வழங்கப்பட்ட த்ரிபோசாவில் நச்சுப் பொருள் கலந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது சுகாதார பரிசோதர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகண தெரிவித்திருந்தார். எனினும் ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேலை இதனை மறுத்துள்ளார். இலங்கையில் சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக வழங்குவதற்காக சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள த்ரிபோசாவை மீண்டும் சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகண தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் த்ரிபோசாவை தயாரிக்கும் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகங்களிலிருந்து குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்படும் த்ரிபோசாவில் நச்சுத்தன்மை வாய்ந்த பதார்த்தம் கலந்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உபுல் ரோகன தெரிவித்தார். த்ரிபோசாவில் அடங்கியிருக்க வேண்டிய அளவை விட அப்பலோடோக்சின் அளவு அதிகளவிலாக இருப்பதன் காரணமாக த்ரிபோசா தயாரிப்பு நிறுவனம் அவற்றை சேகரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் த்ரிபோசாவில் நச்சுத்தன்மை வாய்ந்த பதார்த்தம் அடங்கியுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையில் விநியோகிக்கப்பட்டுள்ள த்ரிபோசாவில் எஃப்லோடோசின் என்ற நச்சுப் பொருள் அடங்கியுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளதுடன் பொது சுகாதார பரிசோதர்கள் சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன இன்று சுட்டிக்காட்டினார். த்ரிபோசாவில் அஃப்லோடோக்சின் அடங்கியுள்ளதாக கூறப்படுவது முற்றிலும் பொய் என தெரிவித்துள்ளார். எந்தவித அடிப்படையும் இல்லாமல் எவ்வாறு கூறுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிடுவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர்களின் அனுமதியை பெறுவது அவசியமாகும் எனவும் கெஹலிய ரம்புக்வேலை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மக்களை பட்டினியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது தொடர்பான பொறிமுறையொன்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் திட்டத்துக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கு தொடர்பான ஒருங்கிணைந்த பொறிமுறையை ஏற்படுத்துவது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட மட்டத்தில் இன்று கலந்துரையாடப்பட்டுள்ளது. இன்றைய நிலையிலே இந்த மாவட்ட மட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கு தொடர்பான ஒருங்கிணைந்த ஒரு பொறிமுறையை இன்டெகிரேட்டட் மெக்கானிசம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்துகின்ற வகையிலே இங்கு மாவட்ட செயலகம் அதனை தலைமை தாங்கி அனைத்து அரசு திணைக்களங்கள் அதே போன்று தனியார் துறையினர், வர்த்தகத்துறையினர் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், பொதுமக்கள் அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து ஒரே இலக்கிலே செயற்பாட்டை முன்னெடுத்து உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பட்டினியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதே போன்று அந்த ஒவ்வொரு குடும்பங்களிடையேயும் உள்ள அந்த போசாக்கின்மையை தவிர்த்து கொள்வதற்கும் அதை நீக்கிக் கொள்வதற்கும் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டிய அந்த பொறிமுறையை பற்றி நாங்கள் மாவட்ட மட்டத்தில் இன்று கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த மாவட்ட மட்ட கலந்துரையாடல் மட்டுமல்ல, இதனை அடிப்படையாக கொண்டு பிரதேச மட்ட பொறிமுறையும் உருவாக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று கிராமிய மட்ட பொறிமுறையும் உருவாக்கப்பட இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் இணைந்த வகையிலே இந்த எங்களுடைய பிரதான இலக்கான எங்களுடைய அனைத்து பிரஜைகளுக்கும் நாட்டில் நிலவும் எந்த ஒரு நிலைமையின் கீழும் ஒரு நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான உணவினையும் அதனிடத்திலே அந்த உணவினை அவர்கள் நியாயமான விலைக்கு பெற்றுக்கொள்ளுவதையும் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த நாங்கள் செயற்படுத்துகின்ற உணவு பாதுகாப்பு திட்டம் தொடர்பான அனைத்து செயற்பாடுகளையும் ஒருங்கிணைந்த வகையிலே முன்னெடுப்பதற்கும் அந்த வளங்களை ஒருங்கிணைத்து முறையாக பயன்படுத்தி அந்த மக்களுக்கு அந்த உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அதனூடாக அவர்களுடைய போசாக்கின்மையை தவிர்த்துக் கொள்வதற்கும் இந்த நிலைமை, இந்த செயற்பாடு, இந்த பொறிமுறை உதவி செய்ய இருக்கின்றது. பிரித்தானியாவுக்கு சென்றிருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். பிரித்தானிய மகாராணி மறைந்த 2 எலிசபெத்தின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே கடந்த 17 அங்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் துபாயிலிருந்து EK 650 என்ற எமிரேட்ஸ் விமானத்தில் நாடு திரும்பியுள்ளனர்.
இவர்கள் இன்று காலை 8:23 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறியுள்ளது. லண்டனுக்கு சென்று ஜனாதிபதி அங்கு புலம்பெயர் இலங்கையர்களை சந்தித்து புலம்பெயர் அலுவலக பணிகள் உள்ளிட்ட இலங்கையில் உள்ள புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் நேற்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் பொதுநலவாய செயலகத்துக்கு இலங்கைக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பு தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் பொதுநலவாய நாடுகளின் விவகாரம் மற்றும் அபிவிருத்திக்கான இராஜாங்க செயலாளர் ஜேம்ஸ் கிளவெலி ஏற்பாடு செய்திருந்த வரவேற்பு நிகழ்வு கடந்த 18ஆம் தேதி ஷார்லி இல்லத்தில் நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றதோடு உலக நாட்டு தலைவர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பும் இதன்போது ஜனாதிபதிக்கு கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரித்தானியாவுக்கு சென்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான குழுவினர் குறித்து போலியான தகவல்களை சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சமூக ஊடகங்களும் பரப்பி வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறியுள்ளது. இதன் ஊடாக மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பிரகாரம் இறுதி கிரிஜையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சென்ட்ரா ஃபெரேரா மற்றும் ஜனாதிபதியின் சர்வதேச உறவினர்களுக்கான பணிப்பாளர் தினோக் கொலம்பகே ஆகியோர் அதில் உள்ளடங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வைத்தியரும் உடன் சென்றிருந்தார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதற் பெண்மணி மைத்ரி விக்ரமசிங்கே தனது தனிப்பட்ட செலவில் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவருமான ருவான் விஜயவர்த்தனவும் ஐக்கிய ராஜ்யத்துக்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த நிலையில் புலம்பெயர் இலங்கையர் சந்திப்பில் கலந்து கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகார பகிர்வு தொடர்பில் இந்தியா நேரடி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்கள் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார். 13ஆம் திருத்த சட்டம் உருவாக்கப்பட்ட போது உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான தனது கரிசனிகளை இந்தியா வெளியிட்டுள்ளதுடன் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளதை தான் வரவேற்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார். எனினும் இந்தியா அத்துடன் நின்றுவிடாமல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் நேரடியாக உரையாடல்களை மேற்கொண்டு 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். டட்லி செல்வா ஒப்பந்தம், பண்டா செல்வா ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தங்கள் சிங்கள தரப்பால் ஒருதலைபட்சமாக கிழித்தறியப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு முழுமையான தீர்வாக அமையாவிட்டாலும் வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் வரலாற்று பூர்வ வாழ்விடம் என்பதை ஏற்றுக்கொண்டும் சிங்கள மொழிக்கு இணையாக தமிழ் மொழிக்கும் சம அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டும் மத்தியில் இருந்து அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வந்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். பல குறைபாடுகள் இருந்தாலும் மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் தான் இப்பொழுது தமிழ் மக்களின் கைவசம் உள்ள சட்டபூர்வமான தீர்வாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டத்தை அது உருவாக்கிய போது உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களுடன் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா நேரடியாக இலங்கையுடன் பேசி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஈழத்தமிழர்களின் சார்பாக வேண்டி நிற்பதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக அரசாங்கத்தில் பதவிகளை பெற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களை கட்சியின் அனைத்து பதவிகளிலும் இருந்து நீக்குவதற்கு கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்துள்ளார். அதற்கமைய மாவட்ட தலைவர்கள், தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பதவி மற்றும் மத்திய செயற்குழுவின் உறுப்பினர் பதவிகளிலிருந்தும் சம்பந்தப்பட்டவர்களை நீக்குவதற்கு கட்சியின் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளார். கட்சியில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை தொடர்பான தீர்மானத்தை கடிதமூடாக உரியவர்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி 14 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றனர். அவர்களில் மகிந்த அமரவீர, நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, வசந்த அழகியவன, சாந்த பண்டார, சுரேன் ராகவன், சமர சம்பத் தசாநாயக்க, ஜகத் புஷ்பகுமார மற்றும்
ரஞ்சித் சியாம்லபேட்டி ஆகியோர் அரசாங்கத்துடன் தொடர்பு பட்டுள்ளதுடன் அமைச்சர் பதவியையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வகித்த அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை துமிந்த திசாநாயக தயாசுரி ஜெயசகர, சாரதி துஸ்மந்த மித்ரபால, ஷான் விஜயலால் டி சில்வா மற்றும் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் செயற்படுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் மத்தியிலேயே அதிக அளவிலான போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். எனவே இளைஞர்களின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு பாடசாலை சமூகம் மற்றும் பெற்றோர்கள் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் போதைப்பொருள் பாவனையை முற்றாக ஒழிக்க முடியும் என போதைப்பொருள் பாவனை தொடர்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போதைப்பொருள் பாவனையை முற்றா இல்லாதொழிக்க பல்வேறு மட்டங்களில் உள்ளவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த கலந்துரையாடல் முக்கிய கருப்பொருளாக காணப்பட்டது. குறிப்பாக இது உயர்தரம் கல்வி கற்கும் அல்லது அதற்கு அடுத்த வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களிடையும் சிலரிடையே இந்த பாவனை காணப்படுவதாக எல்லோரும் எடுத்து கூறினார்கள். இது உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கு குறிப்பாக அந்த பாடசாலையின் அதிபர், அங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அதிக அளவு சிரத்தை கொடுத்து அவர்கள் அவ்வாறானவர்களை இனங்கண்டு அந்த பாவனையை அதாவது முற்றாக இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுத்து அவ்வாறான மாணவர்களை புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக அவர்கள் அவதானிக்க வேண்டும். ஒரு இளைஞர் இறப்பாராயின் அது அந்த குடும்பத்தை, அந்த சூழலை, அந்த சமுதாயத்தை கடுமையான ஒரு வேதனைக்கு உள்ளான ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஆகவே இதை முற்றாது இல்லாதொழிக்க முடியும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால், அதாவது சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள், அதிபர், ஆசிரியர்கள், சமூக பெரியார்கள், அவ்வாறு அங்கு காணப்படுகின்ற பல்வேறு தர உறுப்பினர்களும் கலந்துரையாடி பல்வேறு வகையான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இந்த போதைப்பொருள் பாவனையை தடுக்க முடியும். உலக சமாதான தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்று அமைதி பேரணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட மகளிர் அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் குறித்த அமைதி பேரணி யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்து நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இதன்போது சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் இன ஒற்றுமையினையும் வலியுறுத்திய பதாதைகளை தாங்கியவாறு பெண்கள் யாழ்ப்பாண வீதியினூடாக அமைதி பேரணியாக சென்றனர். பெண்கள் அமைப்பினர், பெண் பிரதிநிதிகள், மகளிர் அபிவிருத்தி குழுக்களின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் சாந்தி சமாதானத்தை நிலைநிறுத்துவதோடு நாடு அமைதியாக செயற்பட அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டு இறப்பு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்கள் உடனடியாக மூன்றாம் மற்றும் நான்காம் கட்ட தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 30 திகதியுடன் இலங்கையில் உள்ள பைசர் தடுப்பூசிகள் காலாவதியாகும் நிலையில் அதற்கு முன்னர் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் கேதீஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 60 மேற்பட்டவர்கள், நாட்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டால் அதனால் இறப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த தடுப்பூசி சம்பந்தமாக பொதுமக்கள் மத்தியிலே சில பிழையான அபிப்பிராயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த தடுப்பூசியானது தற்போது இலங்கையிலே வழங்கப்பட்டு வருகின்ற ஃபைசர் தடுப்பூசியானது ஜூன் மாதம் 30 தேதியுடன் அதன் ஆயுள் காலம், எக்ஸ்பயரி டேட், காலாவதி தேதி முடிவடைகின்றது. ஆனால் இந்த தடுப்பூசியை மேலும் 3 காலத்துக்கு பாவிக்கலாம் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நிபுணத்துவ குழு பரிந்துரைத்திருக்கின்றது. அதே போன்று இலங்கையில் இருக்கின்ற இந்த தடுப்பூசி வழங்குவது சம்பந்தமான ஒரு நிபுணத்துவ ஆலோசனை குழுவும் பரிந்துரை வழங்கியிருக்கின்றது. அடுத்த 3 காலங்களுக்கு அதனை பாவிக்க முடியும் என்று அதன் அடிப்படையிலே சுகாதார திணைக்களம் ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அக்டோபர் 31 தேதி வரை இந்த தடுப்பூசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட முடியும் என்று அந்த அடிப்படையிலே ஜூன் மாதம் 30 முதல் இன்று வரை இலங்கையிலே 400,000 மேல் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை ஒருவருக்காவது இந்த தடுப்பூசிக்கு பின்னர் பக்க விளைவுகளோ அல்ல பின் விளைவுகளோ ஏற்பட்டதாக பதிவு செய்யப்படவில்லை. ஸ்ரீலங்காவின் சமூக பாதுகாப்பு உதவித்தொகை வரி அறவீட்டு சட்ட மூலத்தில் நேற்று தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரை படுத்தியதாக
சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபிவர்த்தன நாடாளுமன்றத்தில் இன்று அறிவித்தார். இந்த சட்டம் மூலம் கடந்த 8ஆம் தேதி மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீளவும் கட்டியெழுப்பும் நோக்கில் 2022 நிதியாண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தில் குறித்த சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்குமே வருடம் ஒன்றில் 120 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான லாபம் பெறும் இறக்குமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள், சேவை வழங்குநர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் மொத்த விற்பனை வரவின் மீது 2.5% வரியாக விதிக்கப்படவுள்ளது. இந்த வரியினால் எதிர்பார்க்கப்பட்டுள்ள அரசாங்கத்துக்கான வருடாந்த வருமானம் 140 மில்லியன் ஆகும். இதற்கமே 2022 25ஆம் இலக்க சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீட்டு சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்துக்கமைய சுமார் 300 அரசாங்க ஊழியர்கள் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக சென்றுள்ளதாக பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. சில அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்களுக்கு உட்பட்டவர்களே இவ்வாறு வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக சென்றுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைக்கு அமைய வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்லும் அரச ஊழியர்களுக்கு 5 வருடங்களுக்கு சம்பளமற்ற விடுமுறை வழங்கப்படுவதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குருந்தூர் மலை விவகாரம் மத நில உரிமைகளை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி மக்கள் போராட்டம். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் மட்டக்களப்பில் சாட்சிய பகிர்வு. ஜெனிவா கூட்டத் தொடருக்கு மத்தியில் அரசின் நகர்வு. குழந்தைகளுக்கு வழங்கும் திரிபோசாவில் நச்சு இல்லை, குற்றச்சாட்டை நிராகரிக்கும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு. மியன்மாரில் சிறைபிடிக்கப்பட்ட 300 இந்தியர்கள் மீட்குமாறு ஸ்டாலின் வலியுறுத்தல். பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து பணியாற்ற வலியுறுத்தும் அமெரிக்கா. ஜோ பைடன் லிஸ்ட்ரஸுடன் கலந்துரையாடல். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.